அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போறது எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி சாம்பார் சாதம் இன்னைக்கு வீட்ல எப்படி ஹோட்டல் டேஸ்ட்ல செய்யலாம்ன்றத பார்க்கலாம் 1 கப் அரிசி 1/2 கப் துவரம்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த கப் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எந்த கப் வேணா மெஷர்மென்ட்க்கு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டத்தையும் வேக வச்சிரலாம் இப்போ 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் அடுத்து அரிசி சேர்த்துக்கலாம் அடுத்து தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்ப மூடி போட்டு குக்கர்ல இருந்து 5 விசில் வந்தவனே இறக்கி வச்சிரலாங்க அரிசியும் பருப்பும் வெந்துட்டிருக்க நேரத்துல சாம்பார் சாதத்துக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க தேவையான அளவு எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் தனியா 1/2 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் 7 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாங்க மாரி பொடி அரைச்சு போட்டீங்கன்னா சாம்பார் சாதம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்தையும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்ச நேரம் ஆறின பிறகு இதெல்லாத்தையும் மிக்ஸில நைஸா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து காய்கறிகளை வேக வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி அரை கப் கேரட் அரை கப் பீன்ஸ் ரெண்டு முருங்கக்காய் மூணு கத்திரிக்காய் இதிலே உங்களுக்கு விருப்பமான காய்கறி கூட நீங்க சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு நம்ம அரிசி வேக வைக்கும்போது பாதி உப்பு சேர்த்திருக்கோம் அதனால பாதி உப்பு தான் இப்ப சேர்க்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்ப மூடி போட்டு எல்லா காயும் நல்லா வேகற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இப்ப எல்லா காயும் நல்லா வெந்திருச்சு இப்ப இத வேக வச்ச அரிசி பருப்புல இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க குக்கர்ல இருந்து 5 விசில் வந்திருச்சுங்க அரிசியும் பருப்பும் பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்ப வேக வச்ச காய்கறியை இதல சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் அளவு புளியை 1/2 கப் தண்ணியில கரைச்சு இதல சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணியா இருக்க மாதிரி தான் தெரியும் நமக்கு ஆறின பிறகு பாத்தீங்கன்னா நல்லா திக்கா ஆயிடும் அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க சாம்பார் பொடியை இதல சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடியை லாஸ்ட்ல சேர்த்தாதாங்க நல்ல வாசனையா இருக்கும் பொடி சேர்த்துட்டு நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஸ்லோலே இருக்கட்டும் அதுக்குள்ள சாம்பார் சாதத்தை நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போ சாம்பார் சாதம் தாளிக்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் நெய் 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் உளுந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் முந்திரி முந்திரி நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாங்க அடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க தக்காளி
இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வச்சுங்க. இப்போ நம்ம சாம்பார் சாதத்தை தாளிச்சிரலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இப்போ சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.